வணக்கம். மாமாவின் தென்றல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி காலை டிஃபன் தான் நம்ம பார்க்க போகிறோம். காலை டிஃபனுக்கு பட்டர் கார்லிக் சப்பாத்தி, அதோட ஒரு தேங்காய் பால், வெஜிடபிள் வச்சு குருமா தான். அதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதில் பட்டர் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட சர்க்கரை, உப்பு, எண்ணெய், அவ்வளோதான். அதோட நம்ம கார்லிக் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதோட கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வாங்க இதை பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் பட்டர் போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே முதல்ல நம்ம கலரி கொடுத்துக்குவோம். சர்க்கரை, உப்பு எல்லாமே ஒன்றா கலர்ற மாதிரி நம்ம கலரி கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு கார்லிக் நீங்கள் வேணால் பூண்டை வந்து வதக்கி கூட போடலாம். நான் வதக்காமல் தான் போடுறேன். முதல்ல இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கலந்து கொடுத்துவோம். கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளித்து எப்போவுமே நம்ம பிசைவோங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்குவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டு நல்ல வாசனை. நீங்கள் கார்லிக் ப்ரெட்டு போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இது இருக்கும். எப்போவுமே சப்பாத்தி மாவு பிசையும் போது நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பூனால் கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையும் போது ஈஸியாக நம்ம கையில் வந்து இதாகாமல் நம்ம ஈஸியாக பிசைஞ்சிடலாம். இதுலேயே நம்ம கலரி கொடுத்து இப்படி அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியாக நம்ம வந்து கரண்டி இருந்து வழிச்சிட்டு அப்புறம் கையில் பிசைய ஆரம்பிச்சிடலாம். அப்படி தான் நான் தெளித்து தான் பிசைகிறேன். நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சாச்சு. நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவி மூடி வச்சு ஊற வைங்க. அதுக்குள்ளே நம்ம குருமா, தேங்காய் பால் குருமா பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 2.5 ஸ்பூனு சோம்பு தாளிதம் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி. சோம்பு வெடித்தோன்னே பொரிஞ்சோன்னே நம்ம வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது அரைக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதோட தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் தேங்காய் பால் முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் காய்கறிகள், உங்களுக்கு பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிஞ்சிடுச்சு சோம்பு. நம்ம வெங்காயம் போட்டு வதக்குவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமை. காரசாரமாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். அது வதங்கட்டும், நான் அதுக்குள்ளே அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி வதக்கிச்சிருக்கேன். தக்காளியெல்லாம் நல்லா நசிச்சு கொடுத்து வதக்கிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம வந்து காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லா வித காய்கறியும் சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதை நல்லா வதக்கி கொடுப்போம். வேக வச்சது தான். அதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இதுக்கு இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கலை. ஏன்னா இது கார்லிக் சப்பாத்தி இல்லைங்களா, அதனால் இதுலேயும் வேண்டான்ட்டு விட்டுட்டேன். நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச விழுது வெங்காயம், தக்காளி, சோம்பு, பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் காரம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமாக்கு. காரம் வேணான்றவங்க பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. கடைசியாக தான் நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம். குருமாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து அது கொதிக்கட்டும். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டோம். இந்த மாதிரி 2-3 சப்பாத்தியாக பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சப்பாத்தி மாவு திரட்டுறோமோ அதே மாதிரி தான் திரட்டணும். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு திரட்ட வந்துடும். இப்போ வாங்க நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் குருமா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் சப்பாத்தி போட்டிருக்கேன். சப்பாத்தி வேகட்டும். இதில் தேவையான அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதே போல் மிச்சம் இருக்கிற பட்டரை வந்து நம்ம குருமாவில் சேர்த்துடலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும் இது. இவ்வளோதான், கார்லிக் பட்டர் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துருவோம். இந்த மாதிரி 2-3 போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான பட்டர் கார்லிக் சப்பாத்தி வித் தேங்காய் பால் குருமா கூட ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும். அந்த நல்லா நம்ம வேகும் போதே அந்த மணம், அந்த கொத்தமல்லி மணமும் கார்லிக் மணமும்
சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி கார்லிக் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் போனால் இது அதிக வேலை கொடுத்து வாங்கணும், வீட்டில் செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியும் கூட. நன்றி, வணக்கம்.